விருதுநகரில் மின்வாரிய ஊழியர்கள் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் இன்று ஒருநாள் காத்திருப்பு போராட்டம். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. விருதுநகர் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய ஊழியர்கள் மாநில செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் தமிழக அரசு வாரிய உத்தரவு எண் BP2 ரத்து செய்ய வேண்டும், ரீடிப்ளாய்மெண்ட் மற்றும் அவுட்சோர்சிங் முறையை உடனடியாக கைவிட வேண்டும், தமிழக அரசு மின்வாரிய ஊழியர்களுக்கு பஞ்சப்படி உயர்வினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் விருதுநகர் மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு விருதுநகர் மாவட்டம் முழுவதிலும் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வின் போது அண்ணா தொழிற்சங்க திட்ட செயலாளர் ஜெய்சங்கர், CITU மாநில துணைத் தலைவர் சந்திரன், எம்ப்ளாய்மெண்ட் பெடரேஷன் மாநில உபத்தலைவர் ஞானகுரு, கிளை செயலாளர் சிவசுப்பிரமணியன், பொறியாளர் கழக கிளை செயலாளர் ஜாகிர், ஆவுடையப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உற்பத்தியை குறைக்காது. தமிழக அரசு மின்வாரியம் தமிழக அரசு மின்வாரியம் தமிழக